வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம ஊர் விவசாயி யூடியூப் சேனல் இன்னைக்கு சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு எப்படி சாகுபடி பண்ணுறது அதுக்கு உரம் எடுவது எப்படி அதை எப்படிலாம் பராமரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாடி நாங்கள் வந்து இப்போ ஒரு நாலஞ்சு தலைமுறையாக விவசாயம் தான் பண்ணுறோம் விவசாயம் தான் குச்சி மஞ்சள் எல்லாமே விவசாயம் தான் பண்ணுவோம் இப்போ என்ன காட்டில் என்னென்ன போட்டிருக்கீங்க இப்போ இப்போ வந்து குச்சி இருக்குது அது இந்த குச்சி என்ன ரகம் குச்சி வந்து ரகம் சொன்னால் இது இந்த இது வந்து குச்சி வந்து இந்த குச்சியை வந்து ஹைப்ரேட்டு இப்போ வச்சுக்கிறது இதுலேயே ரகம் வந்து முள்வாடி இருக்கு தாய்லாந்து இருக்குது கிளைமான் இருக்கு இன்னும் நிறைய ரகம் இருக்குது குச்சி இருக்குது இதில் இந்த இது இதுக்கு வயசு வந்து பன்னெண்டு மாதம் சரியா ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் இது இந்த ரோஸ் குச்சி வெள்ளை குச்சி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வகையில் இது என்ன குச்சின்னு சொல்லுவீங்க ஹைப்ரிட் இல்லாமல் வேற வேற இதுக்கு வந்து நாங்கள் சொல்கிறது வந்து அதுதான் ஹைப்ரிட் ஆமாம் அது இது வந்து நாங்கள் சொல்றது வந்து இதுக்கு பேர் வந்து நாங்கள் இப்போது சொல்கிறது வந்து இதுக்கு வந்து ஹைப்ரிட்டு இன்னும் நாங்கள் இன்னும் எல்லாம் குச்சி வச்சுக்கிறோம் அங்கேயும் காடு இருக்குது அங்கே வந்து நாங்கள் வந்து வெள்ளை தாய்லாந்து வச்சுருக்கிறோம் வெள்ள தாய்லாந்து வெள்ளை தாய்லாந்து அது குச்சி வந்து அது ஒரு ரகம் இப்போ ரொம்ப நன்றி நான் சொன்ன வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் இந்த அமைக்கிறீங்கல்ல அதாவது இந்த குச்சி போடுறீங்க போடுறதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி பயன் அதாவது உழுது அதை ஏர் ஓட்டி அதை எப்படி நீங்கள் வந்து படுத்துறீங்க மண்ணை வந்து எப்படி பதப்படுத்துறீங்க வந்து அஞ்சு கலை போட்டு ஓட்டுவோம் ஒரு மூணு சால் நாலு சாலை ஓட்டுவோம் அதுக்கு மேலே வந்து ரொட்டேட்டரை விட்டு ஒவ்வொரு சால் ஓட்டுவோம் ஓட்டி கொஞ்சம் மண் கொஞ்சம் பதப்படுத்தி அந்த ரொட்டேட்டரை எதுக்காக நான் ஓட்டுறீங்க அது மண் வந்து நல்லா வந்து மட்டமாக வரும் நல்லா காடு வந்து மேடு பள்ளம் இல்லாத அளவுக்கு மட்டமாக இருந்துச்சுன்னா தான் குச்சி நம்ம வைக்கிறது நல்லா இருக்கும் மண் நல்லா வந்து லூஸ் கொடுத்து வர்றது அந்த நம்ம வைக்கிறது குச்சை வந்து அதுக்கு மேலே நறுக்கி கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம ஆளை வச்சு தான் நம்ம செய்வோம் அதுக்கப்புறம் அந்த பதப்படுத்திடுறீங்க மண்ணை மண்ணை அப்புறம் அந்த குச்சி வந்து எப்படி நடவு செய்கிறீங்க நடவு வந்து ஆள் விட்டு கவுரு பிடிச்சி கவுரு பிடிச்சி ஒரு வந்து மூணு அடிக்கு ஒரு குச்சி கரெக்டாக மூணு அடிக்கு ஒரு குச்சி எதுக்காக நான் அது மூணு அடிக்கு ஒரு குச்சி நடுறீங்க மூணு அடிக்கு ஒரு நட்டம்னா தான் அது கேப்பு கிடைக்கும் கேப்பு தான் அதெல்லாம் காத்தோட்டமாக இருந்தால் தான் கிழங்கு வரும் கிழங்கு வந்து மண்ணில் நல்ல இதாக ஓடும் கொஞ்சம் நெருக்கமாக நெட்டுட்டாலும் ரொம்ப அடர்த்தியாக நெட்டுவிட்டாலும் கிழங்கு வராது குச்சி வளர்ந்துக்கும் கிழங்கு இருக்காது அதுக்கப்புறம் அந்த குச்சி நட்டு எத்தனை நாளுக்குள்ளே அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் குச்சி நட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் களை ஆனவொடனே களை வரும் அந்த களையை நம்ம உடனே ஆளை விட்டு கூலி ஆளை விட்டு நம்ம வந்து உடனே பூரா வந்து களையை எடுத்துடணும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு களை எடுத்துருவோம் ரெண்டு மூணு கலையை எடுத்துகிட்டு இந்த பருவம் மழைக்காலம் வருது இல்லை அந்த டைமில் வந்து உரம் வச்சிருவோம் உரம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து களைக்குழி மருந்து அடிப்போம் புல்லு காட்டில் சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னா களைக்குழி மருந்தடிப்போம் அடிச்சு விட்டோம்னா காடு ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கும் இப்போ இது எந்த மண்ணெல்லாம் வரும்னால் எல்லா மண்ணிலையுமே வருமா இல்லை இது ஒரு சில மண்ணில் மட்டும்தான் இது வருமா எல்லா மண்ணிலையுமே வரும் நாம் பார்த்து பராமரிப்பு பண்ணுறது தான் எதுவுமே இது வந்து மேட்டு வெல்லாமையா இல்லை தண்ணி இருந்தால் தான் பண்ண முடியுமா மேட்டு வெள்ளாமையிலேயும் பண்ணலாம் தண்ணி இருந்தாலும் பண்ணலாம் தண்ணி இருந்தால் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக வரும் இன்னும் நல்லா அருமையாக வரும் இது இப்போ வந்து வச்சுக்கிறது வந்து மேட்டு வெள்ளாமை இது இப்போ இந்த கிழங்கு வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் கிழங்கு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி அறுவடை செய்வீங்க கிழங்கு வரத்துக்கு பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் கழித்து தான் இதை இதை வந்து நம்ம வந்து இதை இதை நம்ம செய்ய போகிறோம் கிழங்கு பிடுங்கி அதை வந்து ஆளுங்க வருவாங்க அவங்களே ஆளுங்க வந்து அவங்களே ரெட்டாவதுனால் இந்த கிழங்கு வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இந்த செடியிலிருந்து உள்ள அடியில் வேறு வேறு இருக்கிற கிழங்கு வரைக்கும் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க கிழங்கு வந்து மைதாவுக்கு பயன்படுது ஜவ்வரிசி அது இன்னும் நிறையா அது வந்து பயன்படுது அது என்னென்ன அதுக்கு பயன்படுது அது நம்ம சொ சொல்ல தெரியல நிறையா ஆணை வந்து பயன்படுது மற்றபடி இந்த இது மேலோட்டமாக இருக்கிற அந்த செடியில் செடி வந்து தலையை வந்து மாட்டுக்கு போடலாம் வேறு எதுவும் பயன் கிடையாது அது மாட்டுக்கு போகிறதுனால மாட்டுக்கு எந்த பாதிப்பு போடலாம் அதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது செடி நல்லா வளர்ந்த பின்னாடி மா வந்து உடைச்சி மாட்டுக்கு போடலாம் இல்லைன்னா உடைச்சி மாடு இல்லாதவங்க உடச்சி கீழே போடலாம் அது மண்ணுக்கு சத்தாயிரும் எருவாயிரும் அப்படியே மண்ணில் உடைச்சி விட்டோம்னா எருவாயிரும் என்னென்னலாம் பராமரிப்பு அதாவது உரம் விடுறீங்க அதுக்கு எப்பப்போ எந்தெந்த டைமில் உரம் வைக்கணும் உரம் வந்து நாங்கள் வருஷத்தில் ஒரு டைமில் வைப்போம் இந்த பருவ மழை காலத்தில் முட்டும் உர வைச்சா போதும் என்ன உரம் வைப்பீங்க இப்போ வச்சுக்கிறத வந்து மூணாம் நம்பர் நாங்கள் வைக்கிறோம் மூணாம் நம்பர்னால் அதுக்கு குச்சிக்குன்னே தனி உரம் இல்லை நம்ம இன்னும் நல்லா பெஸ்ட்டாக உர வைக்கலான்னா நாம் வந்து பொட்டாஸ் வைக்கலாம் பொட்டாஸ் காம்ப்ளக்ஸு இது மாதிரி உரங்கள் வைக்கலாம் இயற்கை உரங்கள் ஏதாவது பயன்படுத்துகிறீங்களா இயற்கை உரம் நாங்கள் நாங்கள் அது வந்து வைக்கிறதில்ல இங்கே இங்கே வந்து கிடைக்கிறதில்ல இயற்கை உரம் கிடைக்கிறதில்ல கிடைக்காததுனால நீங்கள் வைக்கிறது கிடைக்காதனால நாங்கள் இந்த இந்த உரம் தான் வைக்கிறோம் இதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் ஏதாவது இயற்கை உரங்கள் பயன்படுத்தியிருப்பாங்கள்ல அதை நீங்களும் உங்கள் எப்படி சொல்கிறது தான் நீங்கள் பிறந்திலருந்து விஷயம் பண்ணுறீங்க அதுக்கு முன்னாடி வந்து இயற்கை உரங்களை எதாவது பயன்படுத்தியிருப்பீங்களா அதுக்கு முன்னாடி வந்து சாணி போடுவாங்க மாட்டெருவு போடுவாங்க நல்லா விளைஞ்சி இப்போ வந்து இயற்கை உரமே புறம் வந்து அழிஞ்சு போச்சு இயற்கை உரங்கிறது இல்லையே நம்ம எங்கே போடுறது போய் நீங்களே தயார் பண்ணலாம் இல்லை இயற்கை வரும் நம்ம எதை வச்சு தயார் பண்ணுறது என்ன அந்த மா இப்போ இருக்கிறது வந்து மாடும் எல்லாம் இப்போ இருக்கிறதுக்கு எல்லாம் வந்து அஞ்சிகிட்டு தான் வருது மாட்டு எருவு இந்த வந்து ஆட்டு எருவு இதெல்லாம் போட்டால் நல்லா வரும் ஏன்னால் இப்போ அந்த குச்சி வந்து நறுக்கிறீங்கள அதுக்கு என்ன கருவி பயன்படுத்துகிறீங்க அந்த குச்சி வந்து எப்படி எந்த அளவுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நம்ம அதை கட் பண்ணலாம் அதுக்கு கருவிலாம் இல்லை குச்சி கத்திரி இருக்குது மிஷினெலாம் இல்லை கத்திரி இருக்குது ரெண்டால் தான் நறுக்கணும் நறுக்கி ஒரு அரை அடி ஒரு குச்சி நறுக்கி அதை வந்து மூணு அடி குச்சி திருப்பி நம்ம ஒன்று கட் பண்ணி கவர் பிடிச்சி அதுலேயும் கவுத்துலேயும் மூணு அடி அதில் ஒரு துணி மாதிரி கட்டி நம்ம ஆள் வச்சு போட்டு வந்து இதோ குச்சி வந்து நடலாம் இப்போ அந்த குச்சி வந்துன்னா இப்போ வளர்கிற வாக்கு நம்மளுக்கு எப்படி தெரியும் குச்சி எப்படி வேணாலும் நடலாம் எப்படி நட்டாலும் எப்படி நட்டாலும் குச்சி வரலாம் அது எப்படி நட்டாலும் வரும் இப்ப இப்போ அதான் மேல் நோக்கி இதுல வந்து எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க இந்த குச்சி ஒண்ணு இருக்குதுன்னா மேல் நோக்கி வருதுன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த பாருங்க இதுல வந்து இருக்குங்களா இந்த மொழப்ப வந்து மேல் நோக்கிதான் கீழே வந்து கமித்தி இப்படி வச்சுட்டோம்னா குச்சி வந்து தலையாதுங்க இப்படி நம்ம நறுக்கி இவ்வளவு நறுக்கிறோம்னா நம்ம இந்த இப்படிதான் வைக்கணும் இப்படி வச்சாதான் மேல் நோக்கி வரும் கீழே கமுத்தி வச்சிட்டோம்னா காஞ்சி போயிடும் மொ தலைஞ்சி வந்து நடுறீங்களா குச்சி நடுறீங்க நடுறது வந்து எவ்வளோ முதல் போடுறீங்க எவ்வளோ லாபம் எடுப்பீங்க இப்போ நான் வந்து ஆறு ஏக்கர் அங்கே இங்கே குச்சி நான் வந்து நெட்ருக்குறேன் இதுக்கு எனக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபா செலவாகுது ஏர் ஓட்டுறதுலேருந்து ஆள் வச்சு வேலை செய்கிறது க களை வெட்டுறதுலேருந்து பூரா உறைக்கிறதுலேருந்து ஒன்றரை லட்ச செலவாகுது டன்னு வந்து ஒரு ஏ ஒரு வந்து ஏழாயிரம் ஒரு விற்கும் டன்னு கணக்கு டன்னுக்கு பதினாலு மூட்டை ஒரு ஏழாயிரம் விற்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வந்து நாலு நாலு லட்ச ரூபாய்க்கு வரும் கிழங்கு வரும் வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு இவ்வளோ செலவுக்கு போக இவ்வளோ எல்லாம் லாபம்ட்டு நமக்கு அதுக்கு மேலே தான் தெரியும் ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ போட்டால் இவ்வளோ கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு வந்து பாஞ்சாயிரம் ரூபா செலவாகும் ஒரு பதிஞ்சாயிரம் செலவாகுது பதிஞ்சாயிரம் செலவு பண்ணால் ஒரு முப்பதாயிரம் கிடைக்குமா பாஞ்சாயிரம் செலவு பண்ணால் ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரமே கிடைக்கும் கிடைக்கும் நல்ல விளைவிக்கணும் வில கிழங்கு நல்லா விளைவிக்கணும் மண்ணுலேயும் நம்ம அந்தளவுக்கு வந்து மாதம் பண்ணணும் தரமாக பண்ணணும்னா தரமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்